வணக்கம், நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். இன்றைக்கி ஒரு சின்ன முக்கிய அறிவிப்பை நான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் வந்து பரஞ்சோதி பாண்டியன் என்ற நம்ம சேனலில் மட்டும்தான் நான் வந்து பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வருவாய்த்துறை மற்றும் அங்கீகாரம் மற்றும் நில சிக்கல்கள் சம்பந்தமாக என்னுடைய களப்பணி மற்றும் அனுபவ அறிவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது ஒரு புதிய வாய்ப்பாக அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷனுடைய ஃபவுண்டர் மற்றும் ஆல் இண்டியா பிரசிடென்ட் ஹென்றி அண்ணன், அவர் வந்து அவருடைய அந்த ஃபெய்ரா டிவியில் நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து பேச சொல்லியிருக்கிறாரு. அது மிக சிறந்த வாய்ப்பாக அதனை கருதுகிறேன். இன்னும் வேறு தளத்திற்கும் இன்னும் வேறு மக்களுக்கும் இந்த என்னிடம் இருக்கின்ற மெசேஜ் தகவல்கள் போய் சேரும். 1990களில் உலகமயமாக்கல் நடந்ததற்கு பிறகு ரியல் எஸ்டேட்டோட வளர்ச்சி வந்து அசுர முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. வேறு பரிணாமங்களை, அதாவது டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் மாறிடுச்சு. அப்படி மாறினப்போ தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய சபலங்கள், மனிதர்கள் சபலங்களுக்கு உட்பட்டவர்கள், அவர்களுடைய அந்த சபலங்களினால் ஒருவர் ஒருவர் எப்படி ஏமாற்றுவது, ஒருவர் ஒருவர் எப்படி வந்து சொத்தை அபகரிப்பது என்று வேலைகளை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். இப்போது அசைகிற சொத்து, ஒரு தங்கமோ வெள்ளியோ அபகரித்தா அது எளிமையாக கிரிமினலில் கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் அசையாத சொத்து, ஏன்னா அது அங்கே இடம் அங்கே இருக்குது ஒரு இடத்துல, ஆனால் ஆவணங்களை வைத்து மாற்றி போர்ஜரி செய்து ஆள்மாறாட்டம் செய்து பல்வேறு விஷயங்களை, உரிமை பிரச்சனைகள் இருந்தால் உரிமை பிரச்சனைகள் உருமாற்றி திரித்து சிக்கல்களை உருவாக்கி சொத்தை அபகரிக்கின்ற பல்வேறு சூழல்களை நாம் கடந்த 20 ஆண்டுகளாக அதிகமாகிடுச்சு. அதனால் அதில் இருந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறவங்க தன்னுடைய மன உளைச்சலாலும் அது நேரத்தையும் பொருளையும் செலவழித்து வீணடித்து அதாவது பதங்குலைந்து நிற்கும் பொழுது அவர்களுக்கான சிறு சிறு தகவல்கள் கண்டிப்பாக போய் சேர வேண்டும். பெரும்பாலும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அதிகமாக ஏமாற்றப்படுகிறார்கள். ஆர்மியில் இருக்கிறவங்க, வீட்டை விட்டுட்டு போகிறவங்க ஆர்மியில் அதிகமாக மோசடி பத்திரங்களால் பாதிக்கப்படுகிறார்கள். ஊரிலே கிராமத்திலே நிலங்களை விட்டுவிட்டு நகர்ப்புறத்திலே வந்து தொழிலுக்காக போகிறவங்களோட சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறது. பெரும்பாலும் இதுதான் பேட்டர்ன். அப்போது அவர்கள் எப்படி ப்ரிவென்டிவாக செய்யணும், அதுக்கப்புறம் எப்படி ஆபத்து வந்துட்டால் அதை நம்ம எப்படி கொண்டு போகணுன்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனை ஒரு தொகுப்பாக, ஒரு மோசடி பத்திரம் என்றால் பதிவு சட்டத்தில் இப்போ வந்து பதிவாளருக்கே வந்து அதிகாரம் கொடுக்க போகிறாங்க, கொடுத்துட்டாங்க. மத்திய அரசோட அது கவர்னர், மாநில அரசோட கவர்னர், ஜனாதிபதி அனைவருமே வந்து அந்த சட்ட திருத்தத்திற்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அப்போ நாம் அதனை எப்படி பயன்படுத்தி கட்டணம் குறைவாக, அலைச்சல் குறைவாக எப்படி ஆவணப்படுத்த வேண்டும், எப்படி வந்து பிரச்சனையை சொல்ல வேண்டும், எதன் அடிப்படையில் கொண்டு போக வேண்டும் என்றதெல்லாம் வந்து ஒரு தொடர்ந்து நான் வந்து ஃபெய்ரா டிவியில் நான் வந்து தொடர்ந்து, அது ஒரு யூடியூப் சேனல், அந்த சேனலில் நான் தொடர்ந்து பேச போகிறேன். அது நம்ம ஹென்றி அண்ணன் கொடுத்த வாய்ப்பு, அவருக்கு உறுதுணையாக அவருக்கு பக்கபலமாக அவர் இதே கருத்துக்களை, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, மோசடி பத்திரங்களில் பாதிக்கப்படக்கூடாது, பதிவுத்துறையில் வந்து நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு தொடர்ந்து அவர் வந்து பல்லாண்டு காலமாக அவர் வந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார், தலைமை எடுத்து களப்பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அந்த இதில் நானும் ஒரு பக்கம் அவர் பக்கத்தில் நின்று பின்னாடி நின்று என்னால் முடிஞ்ச ரியல் எஸ்டேட் களப்பணி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். பரஞ்சோதி பாண்டியன் சேனலுக்கு எப்படி வரவேற்பு கொடுத்திருக்கிறீர்களோ அதே போல் ஃபேரா டிவி மூலமாக வருகின்ற அன்பர்களும் எனக்கு வரவேற்பு கொடுப்பார்கள் என்று நம்புகின்றேன். நிலத்தின் பயன்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.